வணக்கம் வணக்கம் வெல்கம் பேக் டு மை காரைக்குடி செட்டிநாடு கிச்சன். இப்போ நம்ம ரோட்டு பக்கடா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து புழுங்கரிசி இட்லி அரிசி ஒரு படிக்கு 2 டம்ளர் பொட்டுக்கடல, 1 டம்ளர் ஜவ்வரிசியை பொறி மாதிரி பொறிச்சு பொட்டுக்கடலையும் லேசாக விதுப்பி மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கிட்டு வந்த மாவு சளிச்சு வச்சுருக்கேன். 3 டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். தேவையான உப்பு போட்டுக்குவோம், ஒரு அரை ஸ்பூன். இன்னும் கொஞ்சம் போட்டுக்குவோம், ஒரு சின்ன ஸ்பூன் அளவு, 1 ஸ்பூன் மிளகாப்பொடி, தனி மிளகாப்பொடி 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். வெள்ளையில் தான் போட்டேன் 1 ஸ்பூன். பெருங்காயம் வேணும், பெருங்காயம் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோம். போட்டேன். இப்போ எல்லாத்தையும் ஒன்று கலந்துட்டு தண்ணி ஊற்றி கெட்டியாக பிணைஞ்சிக்கணும். சப்பாத்தி மாதிரி, பூரி மாதிரி கெட்டியாக பிணைஞ்சிக்கணும். எண்ணெய் சுட வச்சுருக்கேன். பிணைஞ்சிட்டு அதில் 2 ஸ்பூன் ஊற்றிக்குவோம். அதில் கொஞ்சம் காயட்டும், காய ஒட்டி ஊற்றணும். அப்போ தான் பொறு பொறுன்னு இருக்கும். இப்போ பிணைஞ்சிக்கிறேன். ஸ்டவ்வில் இரும்பு சட்டி ஒன்று வச்சு எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு, ஒரு குழிக்கரண்டி இறம்பு அதில் ஊற்றிக்குவோம். சுடுவோம் நம்ம, இது 1/2 குழிக்கரண்டி ஊற்றிக்கிறேன். அப்போ தான் கொஞ்சம் பொறு பொறுன்னு வரும். காஞ்சிருச்சு பாருங்க, நாடாக்கு இந்த சில்லு, இந்த சில்ல போட்டுக்கிறேன். இந்த மாதிரி ஒட்டை இருக்க சில்லு அதை போட்டு விழுந்துக்குவோம். கட்டையில், இந்த கட்டையில போட்டு பாருங்க, மாவு பிணைஞ்சாச்சு. ஒரு பிள்ளையார் பண்ணி வச்சுக்கோ, அந்த பலகாரம் நல்லா வரும் நமக்கு. நான் இந்த பலகாரம் பண்ணாலும் ஒரு பிள்ளையார் பண்ணணும். இந்த மாதிரி நீல உருண்டையை உருட்டி கட்டையில் வச்சு பிள்ளையணும். கொஞ்சம் லூஸாக தான் பிணைஞ்சிருக்கலாம், புளிய வராது. வந்துருச்சு, இந்த பக்கம் திருப்பிக்கிறேன். வந்துருச்சு, நான் எடுத்துக்கிறேன். கொஞ்சம் கொதிக்குது, சரியா இருக்கும். நல்லா எண்ணெய் வடிச்சுட்டு நம்ம எடுத்த அளவுக்கு நம்ம லேசாக முனிக்கணும். இந்த அளவு வர மாதிரி உரிச்சுக்கோங்க, இந்த அளவு வர மாதிரி உரிச்சுக்கோங்க. லேசாக லைட்டாக அப்படி உரிச்சா கரெக்டாக இருக்கும். நம்ம எடுத்த 3 அளவுக்கு இந்த அளவு வந்திருக்கு. இது போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்கள் லைக் அண்ட் கமெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.